இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். காலையிலேருந்து விடிஞ்சதுலேருந்து இன்னைக்கு இரவு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல விடிய இந்த உடனே என்னன்னு கேட்டலன்னா, ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயம்னா என்ன? உங்கள் வாழ்க்கையில் இருந்தக்கூடிய ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான தினம், பெரிய மகிழ்ச்சிகரமாக நடந்த விஷயத்தை சிந்தனை பண்ணுவோம். எந்திரிக்கும் போதே சார் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரும். காலையில் எந்திரிக்கும் பொழுதே ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹ, ஓம் விஷ்ணவே நமஹங்கிற நாமத்தை 11 தடவை சொல்லி எந்திரிங்க. வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சந்தோஷமான விஷயத்தை மனசில் நினச்சிக்கோங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு இருங்க. காலையில் எந்திரித்த உடனே ஓம் விஷ்ணவே நமஹ, சுவாமியெல்லாம் கும்பிட்றேன். வெளியில் கிளம்பும் போது ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹ, ஓம் சக்தியே நமஹங்கிற மந்திரத்தோடு வெளியில் போய் பாருங்க. அம்பாள் எல்லா காரியங்களிலும் ரொம்ப விசேஷமான பலன். சாயந்தர வேலையில் வேலை முடிஞ்சது, இல்லை ஒரு வேலை பண்ணிகிட்டு இருக்கேன், நைட்டு வீட்டுக்கு வரப்போகிறது, இல்லை எங்கேயோ இருந்துட்டு இருக்கேன், இன்னொரு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஓம் ருத்ராய நமஹ, 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 இந்த மந்திரத்தை சொல்லி இந்த சாயந்தர வேலையில், அதாவது பிரதோஷ வேலைன்னு சொல்லுவாங்க, 4-6, 6:30 இந்த வேலையில் ஜெபிச்சு பாரு. இரவு தூங்கும் போது ஓம் ராத்திரே நமஹ, ஓம் ராத்திரே நமஹ, ஓம் ராத்திரே நமஹங்கிற மந்திரத்தை. காலராத்திரிங்கிற தேவியே இருக்கா, காசியில் இன்னும் இருக்கா, ஆனால் ராத்திரே நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தூங்கி பாருங்க. இந்த அத்தனை விஷயம் ஜெபிக்கும் பொழுது வெளி யோசனைகள் இல்லாமல் உங்களுக்காக நிம்மதியாக இருந்து உங்கள் சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள், வெற்றி ஆகும்னு சொல்லி. இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தில் ரொம்ப அற்புதமான செய்திகள் பார்த்தோம். நான் சிங்கப்பூர் போகும்போது நிறையா பேர் சார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தா இன்றைக்கி இது பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அம்மா நோட்டில் ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்காங்க, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள்லாம் இந்த ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இதெல்லாம் பயன்படுத்தி நிச்சயம் நிறைய பேர் வெற்றி. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கைலாம் சொல்லுங்கள். அதனால தான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நான் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்துட்டேன்னா எல்லா இடங்கள்லையும் ஆன்மீக தகவல் பிரசித்தியாயிருக்கு. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஷ், வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.